வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி ஸோ எய்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்குறோம் ஏன்னா டேர்ம் ஒனில் த அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஸோ அந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் டூ தான் இது த டச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா டச் ஃபாலோ த போர்ச்சுகீஸ் இன் டு இந்தியா ஓகேவா அதாவது போர்ச்சுகீஸர்கள் வந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டச்சு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்டில் வந்து ஒரு ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் ஆச்சு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் தான் ஸோ அது வந்து கிழக்கிந்திய நாடுகளோட ட்ரேடிங்கை அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடுது ஓகேவா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது வாங்கிட்டு வந்தாங்க ஓகேவா கவர்மெண்ட்லேருந்து அந்த மாதிரி ஒரு சேங்ஷன் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டச் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட ட்ரேடிங் இது ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து இங்கே ஆந்திராவில் மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணது தானே ஸோ இது வந்து இருந்து இந்தோனேஷியாவில் வந்து இதை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இதை வந்து யார் வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின் கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பாயனா ஓகேவா போர்ச்சுகீஸ்கிட்ட வந்து அம்பாயனா அவங்க கைப்பற்றிக்கிட்டு இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கும் ஸ்பைஸ் ஐலாண்டை ஸோ அங்கே வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு அதே மாதிரி அதே மாதிரி போர்ச்சுகீஸ் அவங்கள்ட்ட இருந்து நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்தையுமே வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து தங்களோட இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா போர்ச்சுகீஸியர்கள்ட்டு ஒரு ஒரு பகுதியிலையுமே வந்து அவங்க கைப்பற்றிட்டு ஸோ அவங்களோட இதை வந்து நம்ம தென் இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தலைநகரமாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புளிக்கட்டு புலிக்கட்டை தான் வந்து அதாவது பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது ஸோ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருந்து அவங்களோட தலைநகரம் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றப்பட்டது ஓகேவா இதில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டச்சுக்காரர்கள் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து ட்ரேடிங் பர்போஸ்காக எங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணாங்கன்னு கொஷின்ஸை வரலாம் ஸோ சிக்ஸ்டீன் ஃபைவ் நான் வந்து ஆந்திராவேஸ் அந்த மசூலிப்பட்டினம் அந்த இடத்துல தான் ஸோ போர்ச்சுகீஸ் எட்டு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனா அம்போயனா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைஸ் ஐலாண்ட் அந்த தீவு அப்புறம் நாகப்பட்டினம் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட டச்சோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிற்று ஸோ அது அவங்களோட தலைநகரம் வந்து ஃபஸ்ட்டு டச்சோட தலைநகரம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புளிக்கட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் தான் வந்து நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க ஸோ பெடாரா பேட்டில் அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நடந்தது தான் வந்து பேட்டில் ஆஃப் பெடாரா ஓகேவா பெடாரா பேட்டில் வந்து ஸோ எந்த ஆண்டு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்து ஒம்பதாம் ஆண்டில் நடந்தது தான் வந்து பெடாரா பேட்டில் இதில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து யாரை வந்து டிஃபிட் பண்ணியிருப்பாங்க அதாவது இங்கிலீஷ் மேன் வந்து யாரை இங்கிலீஷ் வந்து யாரை டிஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டச்சு டச்சை வந்து இவங்க வந்து தோற்கடிச்சிருப்பாங்க இந்த இங்கிலீஷ் ஆங்கிலேயர்களை வந்து டச்ச்காரர்களை வந்து தோற்கடித்த போர் தான் பெடாரா பேட்டில் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஸோ இது வந்து மேட்சிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்கும் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்களோட இது ஆதிக்கம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து புளிகேட்ட அந்த இடம் வந்து டோட இப்போ கேபிட்டலாக இருக்க அந்த புளிகேட் வந்து ஸோ யாரோட கண்ட்ரோல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இருந்ததுன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆ போர்ச்சுகீஸ் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை இழங்க இழந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து டச்ச்காரர்கிட்ட போயிடுச்சு ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து புளிகேட் அந்த இடத்துல தான் வந்து டச்சுக்காரர்கள் வந்து கெட் கெல்ட்ரியா ஓகேவா கெல்ட்ரியன் அப்படி கெல்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து டச்சு காலத்தில் வந்து அங்கே தான் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ அதுதான் அவங்களோட அதிகாரத்தோட ஒரு இருப்பிடமாக இருந்ததே வந்து அந்த கோட்டையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ எந்த ஆண்டு வரை போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலில் புளிக்கெட் இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வரையும் ஸோ அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள்ட்ட வந்து கெல்ரியா அப்படிங்கிற கோட்டையை வந்து அந்த புளிக்கெட்டில் கட்டி பிளிக்கேட்டில் கட்டி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாம் ஆண்டு அந்த கோட்டையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டச் ஆதிக்கத்தோட முழு இருப்பிடமே இந்த இடம்தான் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க எந்த கோட்டைங்கிறது முக்கியமாக பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி அவங்களோட எல்லா செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமண்ட்லாம் வந்து இங்கேருந்து புலிக்கில் இருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது தான் ஓகேவா ஸோ அவங்களோட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைரங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து இங்கேருந்து தான் வந்து மேற்குத்திய நாடுகளுக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது யாருடைய காலத்தில் இந்த டச்சுக்காரர்களுடைய காலத்தில் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் பற்றி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்களை பற்றி பார்ப்போம் ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் டிவ டிசம்பர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேவா ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு தான் வந்து எலிசபெத் வந்து இங்கிலாண்டோட குயினாக இருந்துருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனிஸோட வர்த்தகம் செய்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு கேரக்டர் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு இவங்க ஒரு அனுமதி பட்டயம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ யார் இங்கிலாந்து குயின் எலிசபெத் எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ஆயிரத்தி அறநூறு ஸோ கிழக்கிந்திய கம்பெனிகளோட வர்த்தகம் ட்ரேடிங்கை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து யார் வந்து அதுக்கு தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே டுவெண்ட்டி ஃபோர் டைரக்டர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வந்து யார் வருகை புரிந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் ஹாக்கிங்ஸ் ஓகேவா ஜஹாங்கீர் அவைக்கு வந்து வருகை புரிந்திருந்தவர் வந்து மாலுமி யார் அப்படின்னு கூட கேட்கலாம் கேப்டன் ஹாக்கிங்ஸ் அவங்க தான் வந்து ஜஹாங்கீரோட அவைக்கு வருகை புரிந்திருந்தவர் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸோ சிக்ஸ்டீன் டுவெலில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பட் அவங்க வந்து வந்திருந்தபோது வந்து ஸோ பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க ஸோ ஜஹாங்கீர் அவைக்கு வந்து ஹாக்கின்ஸ் வந்திருக்கும் போது இங்கே ஒரு சூரட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ட்ரேடிங் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருந்தாங்க ஹாக்கின்ஸ் பட் அந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அதில் வந்து இருந்ததுனால அவங்களோட போர்ச்சுகீஸ போர்ச்சுகீசியரோட ப்ரெஷர் வந்து இதில் அதிகமாக இருந்ததுனால ஸோ ஜஹாங்கீர் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணல ஓகேவா ஸோ கட கேப்டன் ஓகேவா இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் இருக்காங்களா ஸோ இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் வந்து எதை இதை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடற்பூரில் ஆங்கில தளபதி கடற்பூ போர் அந்த கடல் போர்லாம் நடக்கலாம் அதில் வந்து பெஸ்ட்டு தான் வந்து இவர் தான் கேப்டன் தாமஸ் தான் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீசிய கடற்படையை வந்து தோற்கடிச்சிருக்கார் இந்த நேவல் பேட்டில் ஒன்று நடந்திருக்கு சூரத் பக்கத்தில் ஒரு கடற்ப கடற்படை போர் ஒன்று நடந்திருக்கு ஓகேவா சூரத் பக்கத்தில் ஒரு கடற்படை போர் ஒன்று நடந்திருக்கு ஸோ அந்த நிலையில் வந்து இவர் வந்து தாமஸ் வந்து போர்ச்சுகீசியர்களை வந்து தோற்கடித்திருக்காரு ஸோ இது எந்த ஆண்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாம் ஆண்டு ஸோ முகல் எம்பையர் ஜஹாங்கீர் வந்து அப்போது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த வ வர்த்தக மையத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது அவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து இங்கே செட்டப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு யாருக்கு டச்சுக்காரர்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கலானா போர்ச்சுகீசியர்களோட ப்ரெஷர்னால டச்சுக்காரர்களுக்கு வந்து அவர் பெர்மிஷன் கொடுக்கல பட் ஆங்கிலேயர்களுக்கு வந்து இவர் பெர்மிட் பண்ணிவிட்டார் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் இட் அப்படின்ட்டு ஸோ சூரத்தில் ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருந்தது எது இந்த சூரத் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து மொதல் மொதல் ஹெட் கவார்ட்டர்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டான் ஸோ அவர் வந்து ஆங்கிலேய போர்ச்சுகீசரோட அடுத்து வந்து போர்ச்சுகீசர்களை வந்து டிஃபிட் பண்ணார் எந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினாலாம் ஆண்டு நிக்கோலஸ் டவுன்டன் திருப்பியுமே வந்து போர்ச்சுகீசர்களை வந்து தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி அதிகமாக அவர் பண்ணதுனால அப்போ வந்து ஸோ வந்து இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட இது வந்து அதிகரிச்சுட்டு போயிடுச்சு ஓகேவா அதிக அதிகமாக வந்து போர்ச்சுகீஸர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால ஸோ அவங்களோட விக்ட்ரி வந்து அதிகமானதுனால ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜ யார் வந்து ஜஹாங்கீர் அவைக்கு யாரால் அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு கூட கொஷின்ஸ் வரும் சார் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வந்து கிங் ஜேம்ஸ் ஒன் இங்கிலாண்டு மன்னர் ஜேம்ஸ் வந்து அவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஓகேவா இதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ ஜஹாங்கீர் வந்து டச்ச்காரர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல எதனால போர்ச்சுகீசியர்களோட ப்ரெஷர்னால பட் ஆங்கிலேயருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து எங்கே செட்டப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சூரத்தில் ஸோ நிக்கோலஸ் டவுன் டவுன் இவருமே வந்து போர்ச்சுகீசியர்களை வந்து தோற்கடிச்சிருக்காரு ஓகேவா ஸோ ஆயிரத்தி அறநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்து யார் அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க யார் அவரை அனுப்புனாங்க அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் கிங் ஜேம்ஸ் ஒன் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து த கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் ஆங்கிலேயர்கள் வந்து தன்னோட ஃபர்ஸ்டு ஃபேக்ட்ரியை வந்து நிறுவனாங்க எப்போ ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டனம் அதாவது பே ஆஃப் பெங்காலில் வந்து தன்னோட ட்ரேடிங் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ மசூலிப்பட்டினத்தில் தான் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றாம் ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கோல்கொண்டாவோட அரசோட ஃப முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்து ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் மர்ச்சண்ட் அதாவது ஆங்கில வணிகர் தான் வணிகர் தான் வந்து ஃப்ரான்சிஸ் டே ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சென்னப்பன் நாயர் சென்னப்ப நாயர் யார் அதாவது அவர் வந்து சந்திரகிரி ரூலர் தான் சென்னப்பராயர் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து மெட்ராஸை வந்து குத்தகைக்கு வாங்கினவர் இவர் தான் லீஸ்க்கு எடுத்துக்கிட்டார் ஓகேவா ஸோ ஃப்ரான்சிஸ் டே வந்து மர்ச்சன்ட் ஒரு வணிகர் தான் இவர் வந்து சென்னப்ப நாயர் அவங்க கிட்டே இருந்து நாயர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகிரியோட ஆட்சியாளர் தான் சென்னப்ப நாயர் அவர்கிட்ட இருந்து மெட்ராஸை வந்து குத்தகைக்கு வாங்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அங்கே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தன்னோட ஃபேக்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெட்ராஸில் வந்து செட்டப் பண்ணாங்க அதை பில்ட் பண்ணாங்க ஸோ அதுவே வந்து எல்லாத்துக்குமே ஓகேவா இந்த கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே வந்து அதுவே வந்து தலைமையிடமாக வச்சு அவங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ் டூ இங்கிலாந்து கிங் சார்லஸ் டூ வந்து ஒரு போர்ச்சுகீஸ் கிங்காக ஸோ வித் கேத்தரின் அதாவது கேத்தரின் இளவரசியை வந்து மேரேஜ் செய்கிற மாதிரி அவங்க கேத்தரின் வந்து எந்த நாட்டு இளவரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இளவரசி தான் வந்து கேத்தரின் ஸோ சார்லஸ் டூக்கு வந்து மேரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்கள மேரி பண்ணி கொடுக்கறது மூலமாக வந்து டவுரி வரும்ல ஸோ அந்த அதுதான் வந்து அந்த தீவை வந்து வாங்குறாங்க ஓகேவா அதுக்கு பதிலாக தான் வந்து அதுக்கு பதிலாக தான் வந்து பத்து பவுண்டு குத்தைக்கு கொடுத்து அந்த பம்பாய் தீவை வந்து வந்து வாங்குறாங்க ஓகே யார்கிட்ட வந்து சேர்லஸ் டூட் வந்து வாங்குறாங்க இந்த அக்கேஷன் அப்போ தான் ஸோ இது வந்து திருநம் திருமண முடித்தல் மூலமாக வந்து டௌரி ஓகேவா இந்த போர்ச்சுகீஸ் கிங்ட்டு வந்து வாங்குறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து சுத்தானுதி ஓகேவா இந்த ஃபேக்ட்ரி வந்து சு சுத்தூதி அப்படிங்கிற இடத்துல வந்து ஜாப் சார்னாக் அவங்களால வந்து இந்த ட்ரேடிங் சென்டர் வந்து செட்டப் பண்ணப்படுது பில்ட் பண்ணப்படுது சுதாநுதி காலிக்கட்டா கோவிந்தப்பூர் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது வந்து ஜமீன்தார் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து கல்கட்டா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு ஸோ சுத்தநூத்தி அப்படிங்கிற ஃபேக்ட்ரி வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபோர்ட்டாக வந்து கட்டப்பட்டது ஓகே அந்த ஃபேக்ட்ரி வந்து கோட்டையாக வந்து மாறிச்சு ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து ஆயிரத்தி எழுநூறில் தான் வந்து அந்த கோட்டையை வந்து வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி எழுநூறில் வந்து அது என்னவா அழைக்கப்பட்டது வில்லியம் கோட்டை ஸோ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஆங்கிலேயர்கள் வந்து மசூலி பட்டினத்தில் வந்து தங்களோட முதல் முதல் அவங்களோட வணிக மையத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்போதில் வந்து ஆங்கில வணிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டே வந்து ஆங்கில வணிகர் ஸோ யா சந்திரகிரி ரூலர் சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து மெட்ராஸே குத்தகைக்கு வாங்கியிருக்கார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து தங்களோட செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தான் ஸோ அதுவே அது அதையே வந்து தலைநகரமாக வச்சு எல்லா அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேடிங் எல்லாத்தையுமே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ சார்லஸ் டூ கிங் வந்து போர்ச்சுகீஸ் கிங்கோட மகள் தான் வந்து கேத்ரின் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் மூலமாக வந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த டவுரி தான் வந்து அந்த ஐலாண்ட் தீவு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து சுத்தனுதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணுறாங்க யாராலனா ஜாப் சார்னக் அவர் தான் ஸோ இந்த ஜமீன்தாரி முறையில் பார்த்தீங்கன்னா மூன்று கிராமங்களும் அதுக்குள்ளே வருது சுத்தநுதி கலிக்கட்டா கோவிந்தபுர் இதெல்லாம் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அந்த சுத்தநிதி அப்படிங்கிற இடத்துல வந்து கோட்டை கட்டப்படுது அந்த கோட்டையை தான் என்னன்னு சொல்லலாம் வில்லியம் கோட்டை என்று அழைக்கப்படுது ஓகேவா ஸோ இது எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறில் ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்ஸா ஸோ அதிகமாக இது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மேட்சிங்கில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த போர் நடைபெற்ற ஆண்டு மிகவும் முக்கியம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா பேட்டில் ஆஃப் பிளாசி போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்சார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து டேனியர்கள் ஓகேவா டேனியர்கள் ஸோ டேனிஷ் ஸோ மார்ச் பதினேழு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து டென்மார்க் கிங் தான் வந்து கிறிஸ்டின் ஃபோர் ஓகேவா ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டர் வந்து இஷூ பண்ணுறாரு அந்த டேனிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாரு ஸோ இது வந்து எங்கே வந்து இதை வந்து இந்த நிறுவனம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தி எஸ்டாப்ளிஷ்டின் டிராங்கூபார் தமிழ்நாடு ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்லையும் அதே மாதிரி பெங்காலில் வந்து சேராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் இதை வந்து நிறுவுறாரு ஸோ இது சேராம்பூர் தான் வந்து இதற்கான ஒரு கேபிட்டலாக வந்து இருந்திருக்கு ஓகேவா ஸோ டென் டேனியர்களோட ட்ரேடிங் இதை வந்து எங்கே செட்டப் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ மார்ச் பதினேழு தான் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் டென்மார்க் அரசர் அவர் பேர் பார்த்துக்கோங்க கிறிஸ்டின் ஃபோர் ஓகேவா அவர் தான் வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துலையும் அதே மாதிரி வங்காளத்தில் வந்து சேராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து அந்த இடம் வந்து இதாகுது ஸோ சேராம்பூர் தான் அவங்க அவங்களோட தலைநகரமாக இருக்குது ஸோ டேனிஷ் வந்து கால்டு டாங்குபார் ஆஸ் டான்ஸ் பர்க் ஓகேவா தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டேனஸ் பர்க் அப்படின்னு தான் வந்து கால் பண்ணுவாங்க ஸோ சீகன் பால்கு இருக்காரில்ல ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்மார்க்கோட கிங் தான் சீகன் பால்கு ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து தரங்கம்பாடியில் வந்து ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்து செட் பண்ணியிருப்பார் ஸோ இந்த தரங்கம்பாடி ப்ரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரிலே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஐ திங்க் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் ஸோ இந்த சீகன் பால்கு இந்த தரங்கம்பாடி ப்ரிண்டிங் ப்ரெஸ் ரிலேட்டடாக வந்து வரும் பாலிட்டியில் நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த மீடியான் டெமோக்ரஸி இதில் வந்திருக்கும் ஸோ அது பட் இந்த சீகன் பால்க் அப்படிங்கிறது வந்து நடத்தியிருக்கேன் ப்ரிண்டிங் ப்ரெஸ் ஒரு சே சாப்டரில் அந்த டாப்பிக்கில் இது ப படிச்சிருக்கோம் ஸோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேவா சீகன் பால்க் அவர் தான் வந்து தரங்கம்பாடியில் முதல் முதலாக இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து செட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து டென்மார்க் அரசர் ஓகேவா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு டேனியர்கள் வந்து தரங் தரங்கம்பாடி எப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ்பர்க் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் கால்பர்ட் ஓகேவா கால்பர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் ஃபோர்டீன் ஓகேவா அவரால் உருவாக்கப்பட்டதான் வந்து இது பதினான்காம் லூயின் ஓட மினிஸ்டர் அவரோட அந்த மினிஸ்டர் பேர் என்ன கால்பர்ட் அவரு தான் வந்து இதை உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரெஞ்சோட இது எல் யாருடைய தலைமையின் கீழே வந்து இது வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெங்க்வாய்ஸ் கரோன் ஸோ ஃப்ரங்க்வாய்ஸ் கரோன் அவங்களோட தலைமையில் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்சு இது எல்லாமே வந்து நடைபெற்றது ஸோ ஆனால் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்தியாவுக்கு கடைசியாக வந்த ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து கடைசியான ஒரு ஐரோப்பிய நாடு லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் தான் ஓகேவா அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கோங்க கடைசியாக இது கொஷினாக கேட்கலாம் இந்தியாவுக்கு கடைசியாக வருகை புரிந்த வணிகர்கள் ஓகேவா ஐரோப்பிய வணிகர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் ஸோ கேரூன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னோடய ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியை வந்து இந்தியாவில் வந்து சூரத்தில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா மர்காரா அப்படிங்கிற செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை வந்து எங்கே செட்டப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசூலி பட்டணத்தில் ஓகேவா இது வந்து யாரோட பெர்மிஷனோடு அதை வந்து இது பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவில் இருக்கக்கூடிய அந்த சுல்தான் அவங்களோட பெர்மிஷன் மூலமாக தான் தன்னோட செகண்ட் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரென்ச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியை வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் நிறுவப்பட்டிருக்கு ஸோ கால்பர்ட் கால்பர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசர் லூயிஸ் ஃபோர்டீனோட மினிஸ்டர் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூரத்தில் த செகண்ட் ஒன் வந்து மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்டிருக்கு அவங்களோட ஃபேக்ட்ரி ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து மார்டீன் இவர் வந்து ஷேர்கான் லோடி ஓகேவா ஸோ விஜய்பூர் ஆட்சியாளர் தான் வந்து ஷேர்கான் லோடி ஸோ இவங்களோட மானியத்தின் பேரில் வழங்கப்பட்டது வந்து பாண்டிச்சேரியில் வந்து இவர் வந்து வந்திருக்காரு ஓகேவா இவர் வந்து எப்படி பாண்டிச்சேரிக்குள்ளே குடியேறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் கீழே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்கான் லோடி ஓகேவா விஜய்பூர் லோட பெர்மிஷனோட ஸோ அது செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா ஃப்ராங்கோயிஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறநூத்தி மூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து யாரோட அனுமதியின் பேரில் வந்து அதாவது கான் அவங்களோட அனுமதியின் பேரில் தான் இந்த முகல் சுபேதார் சுபேதார் வந்து பெங்காலோட ஆளுநராக இருந்தவர் தான் சுபேதார் அவர் வந்து தன்னோட சந்திர நாகூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார் கல்கட்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சந்திரநாகூர் அப்படிங்கிற இதில் வந்து தன்னோடய ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டார் ஓகேவா ஸோ பாண்டிச்சேரியில் வந்து எந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டிருக்கு யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரங்காயிஸ் மார்டின் ஓகேவா ஸோ இவர் வந்து சைஸ்டான் அப்படிங்கிற அவங்களோட பெர்மிஷனோட தான் வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நிறைய அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது ஸோ பர்டிகுலராக இந்த கடற்கரையோட பகுதிகள் அப்படின்னு கடலோட பகுதிகள் அப்படின்னு சொல்லப்போனால் மாஹி காரைக்கால் பாலசோர் காசிம் பசார் இதெல்லாம் வந்து காசிம் பசார் இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு அவங்க ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அவங்களால் எஸ்டாப்ளிஷான ஃபேக்ட்ரிஸ் தான் இந்த நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஸோ ஜோசப் ஃப்ரங்காய்ஸ் டூப்ளெக்ஸ் அவர் தான் வந்து ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநராக இருந்தவரா ஜோசப் ஃப்ரங்காய்ஸ் டூப்ளெக்ஸ் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட கவர்னராக இருந்திருக்காரு ஃப்ரெங்கோய் ஜோசப் ஃப்ரெங்கோய்ஸ் டூப்ளக் ஓகேவா டியூப்ளெக்ஸ் ஸோ அவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஃப்ரெஞ்சு கவர்னராக இருந்திருக்கார் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட கவர்னர் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வதேஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து யாரால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தன்பர்க் ஸ்வீடன் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் எதுக்காகனா வந்து கிழக்கு கிழக்கு இந்திய கம்பெனியோட ட்ரேடிங் வந்து அதிகமாக செய்யணும் அதாவது ஃபாரீஸ்ட் நாடுகளோடு அதிகமாக வணிகம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்டதான் வந்து இந்த ஸ்வதேஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற நேம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க கோதன்பர்க் ஸ்வெடன் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆண்டு ஸோ இதோட இந்த லெசன் நோவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட அவங்களை பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே நீங்கள் பண்ண வேண்டியது பாவ்ட்டி என்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஃப்ரம் பாவட்டி என்பிசி அகாடமி